ഊം തത്പുരുഷാജ വിത്മകേ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയ ഭൂം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ കുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவன் சொத்து குல நாசம்னு சொல்கிறாங்களே அது எதனால் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் பெரியவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க சிவன் சொத்து நாசம் அப்படிங்கும் பொழுது அந்த அந்த வார்த்தைகள் வந்து எந்தளவுக்கு பாதிக்குது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய அந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது இப்போது உலகத்தில் தன்னுடைய வாழும் காலத்தில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் பண்ணிகிட்ருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாவங்கள் அப்படிங்கிறது தவறுங்கிறது வேறு பாவம் அப்படிங்கிறது வேறு பொதுவாகவே தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தவறாக கருதப்படுது தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் திமிராக கருதப்படுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு பொதுவான அனுபவமாக இருந்துகிட்ருக்குது அந்த வகையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் பெரிய பெரிய பாவங்கள் செய்கிறது தெரிஞ்சே தவறுக்கு மேலே தவறுகள் செய்யக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேர் வச்சுக்கிறாங்க வாழ்க்கையில் தவறுகள் வந்தால் பரவாயில்ல அல்லது தவறு வந்தால் பரவாயில்ல ஆனால் தவறுகளை வாழ்க்கையாக ஒரு அமைப்பை கொண்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இந்த காலத்தில் இருந்துகிட்ருக்குது இருக்குது எவ்வளவு படிப்புகள் கொடுத்தாலும் எவ்வளவு போதனைகள் கொடுத்தாலும் எவ்வளவு யோசனைகளை சொன்னாலும் அந்த யோசனைகளிலிருந்து விடுபட்டு நல் யோசனைகளை கையில் எடுத்துக்காம தீய வழியில் போகக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்குது வேணுங்கிற வசதி வாய்ப்புகளோ இல்லை அவங்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும் பொழுது இந்த மாதிரி அநியாயமான விஷயங்களுக்கு யாரும் போகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிற விஷயம் கிடைக்காதனால தான் விரக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு போய் ஒரு சில தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறது அல்லது தவறான செயல்களில் ஈடுபடுறது அல்லது வந்து தவறு சம்மந்தப்பட்ட விஷயங்களையே தன்னுடைய வாழ்க்கையில் வந்து முழு நேர வேலையாக எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது இதுவெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது அதாவது பல்வேறு விதமான பாபங்களோ அல்லது பல்வேறு விதமான ஷாபங்களோ பல்வேறு விதமான தவறுகளோ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து சிவன் சொத்து எடுத்தால் மட்டும் இந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற பழமொழி மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருந்துகிட்டு இருக்குது அது போதே கொஞ்சம் பயமாக இருந்துகிட்டு இருக்குது சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்வேறு விதமான பாவமோ தவறோ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனுஷ வாழ்க்கையில் வந்து சிவன் சொத்தை அபகரிக்கக்கூடியது இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குன்னு சொல்லக்கூடிய நிலம் இருந்துகிட்ருக்கோம் நிலம் சொல்கிறத விட நிலங்கள் ஏக்கர் கணக்கில் இருந்துகிட்டு இந்த கோயிலுக்கு அதாவது முருகர் கோயிலுக்கு இவ்வளவு சிவன் கோயிலுக்கு இவ்வளவு மாரியம்மன் கோயிலுக்கு இவ்வளவு அப்படின்னு தெய்வ காரியங்களுக்கு தெய்வ சன்னிதானத்துக்கு அந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக குத்தைக்கு அப்படின்னு இல்லாமல் அந்த கோயிலுக்கே எழுதி வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நிலம் அது ஏக்கர் கணக்கில் இருந்துகிட்டு இருக்கும் நாலு ஏக்கர் இருக்கலாம் நாற்பது ஏக்கர் இருக்கலாம் நூறு ஏக்கர் இருக்கலாம் இரநூறு ஐநூறு ஆயிரம்னு ஏக்கர் கணக்கில் பூமி மாதிரி கோயில்களுக்கு தெய்வ சன்னிதானங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட காரியங்களை என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களை தடையில்லாமல் செய்வதற்காக ஒரு சில சான்றோர்கள் அல்லது பெரியவர்கள் அல்லது செல்வந்தர்கள் அல்லது வந்து இந்த மாதிரி தெய்வ விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் உள்ளவங்க தெய்வ திருக்கோயில்களுக்கு இந்த மாதிரி நிலத்தை வந்து சொத்தாக எழுதி வச்சிருப்பாங்க அது எதற்காக எழுதி வைக்கிறது அந்த சொத்து பொதுவாக ஒரு கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறது அப்படின்னாலோ அன்றாடம் நடக்க வேண்டிய பிரதிஷ்டை சம்பந்தப்பட்ட தெய்வ காரியங்கள் சம்பந்தப்பட்ட அர்ஜனை சம்பந்தப்பட்ட ஆறு கால ஆறு கால பூஜை சம்பந்தப்பட்ட ஆறு வேளை பூஜை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு மனசாலையும் ஒவ்வொரு நாளும் தானம் செய்வாங்க தர்மம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அன்றாட காரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கும் இல்லையா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து ஆன்மீக பழமொழி இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு முறையான தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களை வந்து அனுஷ்டானம் பண்ணும் பொழுது தான் அந்த ஊருக்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒருவருக்கு அர்ஜனை பண்ணும் பொழுது அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு அந்த அர்ஜனைக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது அப்படின்னா அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய அன்றாட சம்மந்தப்பட்ட பிரதட்ச சம்மந்த சம்மந்தப்பட்டது அர்ஜனை சம்மந்தப்பட்டது ஆறு கால பூஜை சம்மந்தப்பட்டது வருடம் ஒரு முறை செய்யக்கூடிய அந்த வருஷாந்திர நிகழ்வுகள் சம்மந்தப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அதாவது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய குட முழுக்கு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தான தர்மங்களை எதிர்நோக்கி செய்ய முடியாது அந்த கோயிலுக்குன்னு ஒரு சொத்து இருந்துகிட்டு அந்த கோயிலுக்குன்னு ஒரு வருமானம் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமான ஒரு ஆன்மீகமான நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரி கோயில்களுக்கு ஏக்கர் கணக்கில் பூமி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஐநூறு ஆயிரம் ஏக்கர் அந்த அந்த வந்து வந்து நெல்லோ அல்லது ஏதாவது ஒரு நம்ம விவசாயம் செஞ்சு விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த 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 லாபங்களை பணங்களை வந்து பணத்தை சேமிச்சு வச்சு வருஷா வருஷம் அந்த கோயிலுக்கு தெய்வ திருக்கோயிலுக்கு அந்த விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய பணங்களை வச்சு அந்த பணத்தை அந்த லாபத்தை அந்த வருமானத்தை வச்சு அந்த கோயிலுக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் செய்யும் பொழுது அந்த ஊரே வெகுமானமான வாழ்க்கை வாழுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வருகிற காலத்தில் ஒவ்வொரு காலத்தையும் புரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தாலும் தெரியும் அப்படி வந்து நிர்மாணம் செய்யப்பட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட பூமியை தானம் செய்து அது ஏக்கர் கணக்கில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட தர்மகர்த்தா போன்ற அல்லது தலைமை பதவி போன்ற அல்லது அந்த கோயிலில் வந்து முக்கிய அதாவது குறிப்பிட்ட தெய்வ சன்னிதானத்தில் முக்கிய பதவியில் உள்ளவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை தானமாக இனமாக எழுதி வைக்கப்பட்ட அந்த நிலத்தை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிக்கிறது அதாவது தெய்வ காரியத்துக்காக தெய்வ சன்னதிக்காக அர்ப்புணமாக தானமாக கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட தானமாக கொடுக்கப்பட்ட இனமாக கொடுக்கப்பட்ட அந்த பூமியை உங்களுடைய சொந்த உபயோகத்திற்காக நம்ம பயன்படுத்தும் பொழுதோ அல்லது அதே பூமியை வந்து வேறு வகையான காரணங்கள் சொல்லி அடுத்தவர்களுக்கு விற்பனை செய்யும் பொழுதோ அதாவது மறைமுகமாக விற்பனை செய்யும் பொழுதோ அது மிகப்பெரிய பாவமாக பீடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லி வச்சுருக்காங்க ஏன் குலநாசம் அப்படின்னா சின்ன சின்ன தவறு பண்ணும் பொழுது அந்த தவறுகளுக்கு உண்டான தண்டனை உங்களுடைய வாழும் காலத்திலே இருந்துகிட்டு இருக்குது அதுவே கொஞ்சம் தவறுகள் பெரிசா பெருசாக பண்ணக்கூடிய அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தவறு வந்து அதிக அளவில் இருந்தது அப்படின்னா அது அடுத்த ஜென்மத்தையும் பாதிக்கக்கூடியது அல்லது உங்களுடைய சந்ததியை பாதிக்கக்கூடியது முதல்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் உங்களை பாதிக்குது அதற்கடுத்து வரக்கூடிய அதே தவறுகள் வந்து தவறுகள் பெரிய அளவில் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்குது அதே தவறு வந்து இன்னும் அதிகபட்சமாக தவறுகளே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அதே தவறுகள் சம்பந்தப்பட்ட அந்த பாவம் வந்து உங்களுடைய சந்ததியும் பாதிக்குது அதுவே சிவன் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன் சம்பந்தப்பட்ட சன்னதிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பூமியை தானமாக கொடுக்கப்பட்ட அந்த பூமியை வந்து நீங்கள் வந்து வேறு வகையில் வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியை மட்டுமல்ல உங்களுடைய ஜென்மம் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திற்கு அதாவது காலம் காலமாக உங்களுடைய குளம் வந்து தலைக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய குளத்திற்கு வந்து மிகப்பெரிய தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் சில பேர் நினைக்கலாம் அதாவது நம்முடைய வம்சாவளி பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆண் வாரிசெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது எங்கள் தாத்தா வந்து சிவன் சொத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட எங்களுக்கு வம்சாவளியெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது எனக்கு பேரம் பேத்தி இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் அதாவது கடவுள் வந்து கரு உருவாகும் போதே உங்களுக்கு வந்து உங்களுடைய திருமண காலத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்ததி கிடைக்கக்கூடிய காலத்தில் ஆண் வாரிசு கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு வரமாக கொடுத்துருப்பார் ஆனால் ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அந்த கொடுத்த வரத்தை வந்து கடவுள் திருப்பி எடுக்க மாட்டார் ஆனால் அந்த ஆண் வாரிசு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்கதி அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு நிச்சயமாக கிடைக்காது அந்த குழந்தை மூலமாக ஏன் தான் இந்த குழந்தை எல்லாம் பிறந்தது அப்படின்னு அதாவது இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லது நடந்தது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சந்தோஷமான விஷயங்களை சொல்ல முடியாமல் இந்த குழந்தை எல்லாம் ஏன் தான் பிறந்ததோ நினைக்கிற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகங்களை தான் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த சிவன் சம்மந்தப்பட்டது இது சந்ததி மட்டுமல்ல இந்த சிவன் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை வந்து யார் அபகரிச்சிருக்காங்களோ அவங்களுடைய வம்சமே முழுவதுமாக பாதிக்கும் ஏழு தலைமுறை மட்டுமல்ல தொடர்ந்து பாதிக்கக்கூடிய பதினான்கு தலைமுறைக்கு வந்து உங்களுடைய வம்சம் வந்து செழிப்பாகாமல் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் விரதம் இருக்கிறோம் விலக்கேற்றோம் சாமி கும்பிட்றோம் பிரார்த்தனை பண்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து நம்ம வந்து விரதம் இருந்து அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்கிறோம் ஆனால் அந்த பரிகாரங்களை செஞ்சால் கூட அந்த பரிகாரங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உபகாரங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால பாவங்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாவங்கள் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கே தனியாக பட்டியலிட்டு இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இப்போ வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தம் இந்த மாதிரி பாவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வ சம்மந்தப்பட்ட காரியங்களில் நம்ம தவறு பண்ணோம் அப்படின்னா அந்த தவறு உங்களை உங்களுடைய குடும்பத்தை அல்லது சந்ததியை அல்லது உங்களுடைய குல வம்சம் என்று சொல்லக்கூடிய வம்சாவளியை நிச்சயமாக பாதிக்குது அதனால தான் சிவன் சொத்து குல நாசம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சாமி அப்படிங்கிறத விட சாஸ்திரம் நமக்கு ஆழமாக அதே சமயத்தில் உங்களுக்கு புரியும்படியாக உங்களுடைய மண்டையில் கொட்டி வைக்கும் பாது நமக்கு சொல்லி வச்சுருக்குது அதனால் எந்த நேரத்திலும் முடிந்த அளவுக்கு பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு தீங்கே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற விஷயத்தில் நாம் எல்லோருமே உறுதியாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் சொத்துன்னு ஒன்று இருந்தால் சுகம்னு ஒன்று இருக்கணும் சுகம்னு ஒன்று இருந்தால் ஆயுசுன்னு ஒன்று இருக்கணும் அந்த ஆயுசுன்னு ஒன்று இருந்தால் அது தீர்க்க ஆயுசாக அமையணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு அனைத்துமே உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்